பாஜகவின் இரண்டு நாள் தேசிய செயற்குழு கூட்டம் புதுடெல்லியில் துவங்கியது. பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நட்டா மற்றும் 350 செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ளது. இதற்கு முன்னதாக இந்த ஆண்டு மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், கர்நாடகா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் ஆகிய 9 மாநில சட்டசபை தேர்தல்கள் நடக்கவுள்ளன. இந்த நிலையில் நிறைவு நாளில் பிரதமர் மோடி பேசியதாக மகாராஷ்டிரா பாஜக துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியது, வரும் 2024 லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் 400 நாட்கள் இருப்பதாக அதற்கு இப்போதே தயாராக வேண்டும். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல புதிய நிர்வாகிகள் நியமிப்பது அவசியம். இளம் வாக்காளர்களை கவர்வது, குறிப்பாக எல்லை கிராமங்களில் பாதுகாப்பையும் கட்சியையும் வலுப்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்களை இலக்காக கொண்டு செயல்பட உறுதி மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் பேசியதாக தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 9 தேதி அரசு தயாரித்துக் கொடுத்த உரையின் சில பகுதிகளை ஆளுநர் படிக்காமல் தவிர்த்ததால் அவரது உரை மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார். அவர் தீர்மானத்தை படித்துக் கொண்டிருந்த போதே ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செய்தது சர்ச்சையானது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய புகார் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் சட்ட அமைச்சர் ரகுபதி, டி ஆர் பாலு உள்ளிட்டோர் சமர்ப்பித்தனர். அதில் ஆளுநர் வரம்பை மீறி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த புகார் கடிதத்தை நடவடிக்கைக்காக உள்துறை அமைச்சகத்திற்கு குடியரசுத் தலைவர் அனுப்பி வைத்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 13 தேதி ஆளுநர் ஆர் என் ரவி திடீரென டெல்லி சென்றார். தமிழ்நாடு இல்லத்தில் தங்கிய அவர் அரசு சார்ந்த எந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவில்லை, யாரையும் சந்திக்கவில்லை. தன்னுடைய உறவினர் திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு உடனே சென்னை திரும்பினார். இந்த நிலையில் அவர் மீண்டும் டெல்லி வருமாறு உள்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து புதன்கிழமை டெல்லி செல்லும் ஆளுநர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழ்நாடு அரசியல் சூழல் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரை சென்றார். அப்போது அவரது பெரியப்பாவும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு க அழகிரியை டிவிஎஸ் நகரில் உள்ள அவரது வீட்டில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அழகிரி, பெரியப்பாவை பார்க்க என் தம்பி மகன் வருகிறார் என சிரித்துக் கொண்டே பதிலளித்தார். மேலும் உதயநிதியை சந்தித்தது எல்லையில்லா மகிழ்ச்சி. அவரை சிறு வயதிலிருந்து எனக்கு தெரியும். அவர் அமைச்சரானது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் மீண்டும் திமுகவில் தொடர்ந்து செயல்படுவது குறித்து தலைமைதான் முடிவு செய்யும் என தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய அமைச்சர் உதயநிதி, அமைச்சரானதற்கு பின்னதாக பெரியப்பாவை சந்தித்து ஆசி பெறுவதற்காக வந்தேன் என கூறினார். அவருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் இருந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் பேசும்போது, உண்மையிலேயே ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய சுயநலவாதி, எனவே அவரது கருத்தை எல்லாம் அதிமுகவினரும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். சசிகலா சொல்வதையே ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார். முதலில் அவர்கள் இரண்டு பேரும் ஒன்றுபடட்டும். அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி எழுச்சியுடன் பயணிக்கிறது. சசிகலா யார் இது போன்ற கருத்தை சொல்வதற்கு? ஒருங்கிணைக்கும் வேலை செய்யப்போவதாக இருந்தால் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை ஒருங்கிணைத்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கட்டும். அது நல்ல விஷயம்தான். நாங்கள் குறுக்கே நிற்கப் போவதில்லை. அதேவேளை எங்கள் கட்சியில் மூக்கை நுழைக்க வேண்டாம் என அவர் கூறினார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று விமரிசையாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலை 8 மணி அளவில் தொடங்கியது. போட்டியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மொத்தம் 10 சுற்றுகளில் 823 மாடுகள் களமிறங்கின. இதில் 26 காளைகளை அடக்கிய வீரர் அபிசித்தர் முதல் இடத்தை பிடித்தார். ஏனாதி அஜய் 20 காளைகளை அடக்கி இரண்டாவது இடத்தை பிடித்தார். அலங்காநல்லூர் ரஞ்சித் 12 காளைகளை அடக்கி மூன்றாவது இடத்தை பிடித்தார். போட்டியில் முதலிடம் பிடித்த அபிசித்தருக்கு முதலமைச்சர் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் தங்கம், வெள்ளி நாணயங்கள், சில்வர் பாத்திரங்கள், சைக்கிள், கட்டில், பீரோ, மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட ஏராளமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. முதல் மற்றும் இரண்டாம் இடத்தை பிடித்த அஜய், அபிசித்தர் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பாகிஸ்தானில் அரசுக்கு எதிராக மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். தடை செய்யப்பட்ட அமைப்பான தெஹ்ரிக் இ தலிபான் பாகிஸ்தானின் பயங்கரவாத தாக்குதல்களை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவுடன் நடந்த போரில் பல பாடங்களை கற்றுக்கொண்டோம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அல் அரேபியா டிவி சேனலுக்கு அவர் அளித்த பேட்டியில், பாகிஸ்தான் அமைதியை விரும்புகிறது. நம்மிடம் பொறியாளர்கள், டாக்டர்கள் மற்றும் திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் உள்ளனர். இந்த விலை மதிப்பெற்ற சொத்துக்களை முறையாக பயன்படுத்தி வளர வேண்டும் என்பது எங்களது விருப்பம். அமைதியாக வாழ்ந்து வளர்ச்சி பெறுவதா அல்லது ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு நமது நேரத்தையும் வளத்தையும் வீணடிப்பதா என்பது நம் கைகளில்தான் உள்ளது. அமைதியாக வாழ்ந்து இந்தியாவுடன் உள்ள பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்கள் வளங்களை வெடிகுண்டுகள் மற்றும் வெடிமருந்துகள் மூலம் வீணடிக்க விரும்பவில்லை. இரு நாடுகளும் அணு ஆயுத நாடுகள் தான்.
இருநாட்டு ராணுவங்களிடமும் பல அதிநவீன ஆயுதங்கள் உள்ளன. இருநாடுகளுக்கும் இடையே போர் ஏற்பட்டால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். யாராலும் உயிர் பிழைக்க முடியாது. எனவே இந்தியாவுடன் அமைதியான உறவை விரும்புகிறோம். அப்போதுதான் இரு நாடுகளும் வளர முடியும். காஷ்மீர் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேர்மையாக பேச வேண்டும். இந்திய பிரதமர் மோடிக்கே எனது செய்தி என்னவென்றால், காஷ்மீர் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க நேர்மையான பேச்சுகளை நடத்துவோம் என அவர் கூறினார். காயம் காரணமாக இந்திய அணியின் பேட்ஸ்மேன் ஸ்ரேயாஸ் ஐயர் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இருந்து விலகியுள்ளார். இந்த தகவலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பிசிசிஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதுகுவலி காரணமாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் பங்கேற்க மாட்டார். அவர் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவார். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பதிலாக ரஜத் பட்டிதார் மாற்று வீரராக அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பதில் அணியில் இடம்பெற்றுள்ள பட்டிதார் இன்னும் சர்வதேச போட்டியில் அறிமுகமாகவில்லை. கடந்த டிசம்பர் மாதம் வங்காளதேசத்தில் நடந்த ஒருநாள் தொடருக்கான அணியில் இடம்பெற்றிருந்தார். ஆனால் அவர் விளையாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.